ஹலோ வீவர்ஸ், ஹெல்த்தியான கேவரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 2 கிளாஸ் எடுத்துக்கலாம், 1 கிளாஸ் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம், உளுந்து 1¼ கிளாஸ் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறட்டும். நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். கிரைண்டரில் கூட போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, நல்லா அரைச்சிருக்கேன். இந்த பதம் இருந்தால் போதும். நல்லா கெட்டியாக இருக்கும். மாவு 5 மணி நேரம் புளிச்சிருக்கும். நான் காலையில் எடுத்து ஊற்றி காட்டுறேன். சூப்பரான மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஹெல்த்தியாக கூட டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். உடம்புக்கு சத்துள்ளதும். இதுமாரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 தேங்காய் சட்னியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்கள்.